கலையாசி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வர்றதுக்கு நீங்களா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட். இப்போ இணையதளத்தில் கூட விவசாய சம்பந்தமாக கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடி தோட்டம், பசுமை காய்கறிகள்லாம் பற்றி ஆய்வு கட்டுரைகளும் எழுதிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நலபாகமாக சமைப்பாங்க, குடும்பத்தை அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. பொதுவாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முத்துக்குமாருக்கு அந்த வரம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், என் பேத்தியை மனைவியாக ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? பரிபூர்ண சம்மதங்கய்யா. அம்மாடி, நீயும் சந்தோஷமாக பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னா நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வெக்கப்படாமல் சொல்லுமா. சொல்லு கலையரசி. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அறிவில்லை உனக்கு, லூஸ் ஆடி. நீ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ண மாட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடி தைரியமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு சொல்ற. இஷ்டம் இல்லனா இஷ்டம் இல்லன்னு சொல்ல முடியும். வாயை தொடர்ந்து பேசாத. நீ உன் மேல செம கோவத்துல இருக்க. அந்த மாப்பிள்ளைக்கு என்னடி குறைச்சல், நல்ல அழகா தானே இருந்தான். நல்ல வேலை, கலிபோர்னியால வேற வேலை பார்க்க போறான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு வேற சொல்றாங்க. இதுக்கு மேல என்னடி வேணும் உனக்கு? நானா இருந்திருந்தா பூம் பூம் மோடு மாதிரி தலையாட்டி கல்யாணம் பண்ணி அவங்க கூட இந்நேரம் கலிபோர்னியால செட்டில் ஆயிருப்பேன். இப்ப கூட என்ன கெட்டு போச்சு, போய் கட்டிக்க வேண்டியதானே. யார் வேணாம்னு சொன்னா? பேசுவடி, நீ இதுவும் பேசுவதுக்கு மேலையும் பேசுவ. எல்லாம் திமுரு, உடம்பு முழுக்க கொழுப்பு, அதான் இப்பெல்லாம் பண்ற. எல்லாத்தையும் விடு. உன் தாத்தாவை பாத்தியா, எவ்வளவு பெரிய மனுஷன், அப்படியே தலை குனிஞ்சு வீட்டுக்கு போற. அவங்க கையை பிடிச்சிட்டு எப்படி மன்னிப்பு கேட்டார்னு பாத்தியா? அவரே ஏன் இப்படி அசிங்கப்படுத்தின? கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க? அவர் கிட்ட சொன்ன பைத்தியமா நீ? ஆமா பைத்தியம்தான். நான் தான் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கன்னு சொன்னேன். நானே தான் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் சொன்ன தெரியுமா? ஏன் சொன்ன சொல்றீ? உன்னதான் கேக்குறேன், ஏன் அப்படி சொன்ன? உன்ன கடுப்பேத்தணும்னு தோணுச்சு. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அத அப்படி சொன்ன போதுமா? என்ன இது, என்ன எதுக்கு கடுப்பேத்தணும்னு நினைச்ச? நீ என்ன கடுப்பேத்தல? உன் பொண்டாட்டியோட பழைய சேலையை எடுத்து என்கிட்ட கொடுக்கல? ஏய், அதுக்கு நீ இப்படி ஆடி பண்ணுவ? லூசு லூசு. ஏய் சும்மா கத்தாத. இப்ப என்னவா கல்யாணம் சொன்னதும் கடுப்பான மாதிரி பேசுற? நல்ல ஈர இழிச்சு தானே சபையில் நின்னுட்டு இருந்த? ஏய், உனக்கு கல்யாணம்னா நான் ஏடி கடுப்பாகணும்? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காத, கொன்னுடுவோம் உன்ன. நியாயமா பார்த்தா நீ ஏன் மேல கோவப்படக்கூடாது, நான் தான் உன் மேல கோவப்படணும். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவ? ஏன் அப்படி சொன்னதால என்ன? சொல்ல கூடாது. அது எப்படி சொல்லுவ? நீ என்ன சொன்ன? கலையரசிய மருமகள் ஆடையறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொல்ற. அது எப்படி உன்னால மனசாட்சி இல்லாம இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுது? இதுல மனசாட்சி உறுத்துறதுக்கு என்னடி இருக்கு? ஏய், சும்மா கெத்தா பேசி என்கிட்ட நடிக்காத.